வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் ஜெயசூர்யப்பிரியா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சேனைக்கிழங்கில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நம்ம பொதுவாக உருளைக்கிழங்குல சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி சேனைக்கிழங்குல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சேனைக்கிழங்கை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துடலாம். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வாரம் 10 நாள் நம்ம வீட்டில் அப்படியே வச்சிடணும். நல்லா இந்த மாதிரி தோல் எல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறமா இது வந்து பழசாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சேனைக்கிழங்கு சாப்பிடும்போது நாக்கில் ஒரு வித அரிப்புத்தன்மை கொடுக்கும். அதை வந்து கொடுக்காமல் நம்ம தவிர்த்துடலாம். புதுக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதோட தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் வந்து கட் பண்ணிக்கலாம். பொதுவாக இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கொயராக கட் பண்ணால் ஷேப் அழகாக வரும், பட் வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஏற்றி தத்தியமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இந்த காட்டிற்கு ஷேப்பில் நல்லா ஒரு சென்டிமீட்டர் தடிமன் இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அலசிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ் தண்ணி மாற்றிட்டு அடுப்பில் வச்சுருங்க சரியாக 10 நிமிஷம். இது வந்து 70%, அதாவது வெந்துடணும் ஆனால் குழையக்கூடாது. அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி சேனைக்கிழங்கு நிறமாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2-3 தடவை பச்சை தண்ணியில் அலசிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாஃப்டாக இருக்கணும், ஆனால் உடையக்கூடாது. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து அகலமான பவுலாக இருந்ததுனா தான் இந்த மாதிரி அப்படியே குலுக்கி குலுக்கி கலக்க முடியும். தேவைப்பட்டால் கையில் கூட கலக்கிக்கலாம், பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கோட்டிங் சூப்பராக ஒட்டும். இப்போது இது கலக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லா ஃப்ளேவருமே லைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. இதையும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் 2-3 தடவை குலுக்கி விடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கை வச்சு கூட கலருங்க, பட் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மேலாப்பில் கலரணும், இல்லைனா உடஞ்சி போயிடும். அப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கலக்கியாச்சு. நம்ம எண்ணெய் காயிற நேரம் வரைக்கும் மட்டும் இது ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் வந்து நல்ல சூட்டில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு சேனைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் லைட்டாக வதவதன்னு போன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு அடசல் சேர்த்திட்டேன். இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா கரண்டி எடுத்து லைட்டாக நகர்த்தி விட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்று ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா சரியாக 3-4 நிமிஷம் ஆகும். ஹை ஃப்ளேம்லேயே கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கி நல்லா அந்த எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை எடுத்துகிட்டு நான் இன்னும் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். நான் இன்றைக்கி எல்லா சேனைக்கிழங்கையுமே பொறிச்சிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இதை பொறிக்காமல் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா ஜிப்லாக் கவர் இருந்ததுன்னா அதில் போட்டு ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நீங்கள் தேவைப்படுறப்ப அப்பப்போ எடுத்து பொறிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து மயனைஸோடு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதோட வேணால் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.